ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரங்கனிஸ் கேபின். இன்னைக்கு சூப்பரான சாகோபால்ஸ், அதாவது ஜவ்வரிசி உருண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம அதுக்கு மெயினாக ஜவ்வரிசி ஒரு கப் வேணும். அதுக்கப்புறம் நிலக்கடலை, அது ஒரு கப். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அது ரெண்டு வேணும். இப்போது ரொம்ப டேஸ்டியாக அதே சமயத்தில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாகோபால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாகோபால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் நிலக்கடலை வேணும், அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் 3 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஜவ்வரிசியை ஒரு கப்பில் போட்டு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நிலக்கடலையும் தனியாக 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த ஊற வச்சிருக்க நிலக்கடலையை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் பால்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடையே நம்ம 2 உருளைக்கிழங்கு சொன்னோம், அதையும் பாயில் பண்ணி மசிச்சு வச்சுக்கலாம். இப்போது ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி, அதோட கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க நிலக்கடலை, அதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இது எல்லாம் போட்டு ஒவ்வொன்றா போட்டு கலக்கி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இதோடையே 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, அதையும் போட்டு பிசைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் போடலாம். அப்புறம் இதோடவே 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் 1/4 கப் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை வேணும்னாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸில் அதையே உருட்டி வச்சுக்கலாம். பாலாவும் பால் மாதிரியும் வச்சுக்கலாம், வடை மாதிரியும் தட்டி வச்சுக்கலாம். இப்போது அதை நல்லா எண்ணெயில், சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் நமக்கு கிறிஸ்பியான சாகோபால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாகோபால்ஸை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ.